நமஸ்காரம். நான் ரேவதி கீர்த்திவாசன், மீனாட்சி நகர்ல இருந்து பேசுகிறேன். என்னுடைய பேரன் பேத்திகள். நான் ஸ்ரீனிவாஸ். நான் ஸ்வாதி லக்ஷ்மி. இந்த கொரோனா பீரியட்ல இந்த குழந்தைகள்லாம் எங்கேயும் வெளியில விளையாட அனுப்ப முடியாத இருக்கு சூழ்நிலை. அந்த குழந்தைங்களுக்கு பொழுது போகாம எப்ப பார் டிவி பார்த்துண்டு மொபைல் பார்த்துண்டு கண்ணையும் கெடுத்துட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான கதைகள்லாம் நம்ம சொல்லலாம். எத்தனையோ கதைகள்லாம் இருக்கு. திருக்குறள் கதை இருக்கு, மகாபாரதம், ராமாயணம், எவ்வளவோ கதைகள்லாம் இருக்கு. அதுல இந்த குழந்தைங்களுக்கு ஔவையார் வந்து எழுதிய கதைகள்ல ஏதோ ஆத்திச்சூடி ஒன்னு சொல்லலாம். ஔவையார் வந்து சங்ககால இலக்கியத்துல சிறந்த தமிழ் புலவர்கள் ஒருவர். அவர் வந்து அதியமான் அரசரை பத்தி நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, பல நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இதுல ஆத்திச்சூடி உயிரெழுத்துக்கள் 12 வைத்து ஒரு இத ஆத்திச்சூடின்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு கதைகளா நிறைய சொல்லலாம். அந்த கதைகள்ல குழந்தைங்களா உங்களுக்கு ஔவையாரை பத்தி தெரியுமா? அவர் எழுதின நூல்களை பத்தி தெரியுமா? தெரியும். இதுல ஆத்திச்சூடி பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஆத்திச்சூடி பத்தி சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே, உடையது விளம்பே, ஊக்கமது கைவிடே, என் எழுத்திகளே, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியே, அவ்வியம் பேசல், அவ்வம் சுருக்கேல். இது 12 உயிரெழுத்துக்களை பற்றி ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி. இதுல முதல் கதை அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். உதவி செய்யணும், இதுதான் அறம்ன்றது. உதவி அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யணும், அதான் அறம் செய்ய விரும்பு. இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. உங்க அம்மா அப்பா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது உங்க அப்பா அம்மா என்ன பண்றா, ஒரு பால் கவரை கொடுத்து நீங்க போற வழியில கோவில அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்கன்னு உங்களை சொல்லி ஒரு பால் கவர் கொடுக்கற. நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். போகும்போது ஒரு வயசான பெரியவர் வந்து கண்ணு தெரியாத நிக்கிறார். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பா? அவர அவரோட கைய பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணி விடுவோம். சந்தோஷம். அழ மாதிரிதான் பெரியவாளுக்கு நம்ம செய்யணும். போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு பாலுக்கு குழந்தை அழறது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குற. அப்ப நீங்க என்ன பண்ணுவேலு? அந்த பால் கவரை எடுத்து கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்க அம்மா என்ன கேக்குறா? பால் கவர் கோவிலுக்கு கொடுத்துட்டேளா அப்படின்னு கேக்குறா. நீங்க வந்து பொய் சொல்லாம உண்மைய சொல்றீங்க. என்ன சொல்றீங்களா அம்மா கிட்ட? ஒரு குழந்தை அழுது, குழந்தைக்கு பசிக்கு பாலை கொடுத்துட்டோம் நாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அது மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. இதுதான் அறம் செய்ய விரும்பு. அடுத்தவளுக்கு தர்மம் செய்யணும், இதான் அறம் செய்ய விரும்புன்றதுக்கு அர்த்தம். அடுத்த கதை அடுத்தது என்ன சொல்லுங்க? ஆறுவது சினம். ஆறுவது சினம்னா என்ன? கோபப்படக்கூடாது, பெரியவங்க சொல்றத கேட்கணும். இப்ப உன் ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணினா, அம்மா அப்பா சொல்றத கேட்க மாட்டான். அவன் ரொம்ப கோபப்படுவான். அவ அம்மா காலம்புற ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னா அவ அம்மாட்ட என்னம்மா சாப்பாடுன்னு கேட்டான். என்ன சொன்னா அவ அம்மா? இட்லி இருக்கு சாப்பிட்டு போடான்னு சொன்னா, உடம்புக்கு நல்லதுன்னா. இவன் என்ன பண்ணினா, இட்லி எனக்கு வேண்டாம், மேகி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சான். அவ அம்மா என்ன சொல்றா, மேகி சாப்பிடக்கூடாது, அது என்ன ஃபுட்டு? ஜங்க் ஃபுட். அதை சாப்பிடக்கூடாதுப்பா, இட்லி தான் உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டு போனும் அவ அம்மா சொல்றா. ஆனா இந்த பையன் கோபப்பட்டு இட்லி சாப்பிடாத ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்துல அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மயக்கம் வந்துடுது. சாப்பிடாத போயிருக்கான் இல்லையா, அம்மா சொன்னதை கேட்காத சாப்பிடாத போனவுடனே அவனுக்கு மயக்கம் வந்துடுது. ஸ்கூல் மிஸ் என்ன சொன்னா, கிளாஸ் மிஸ் ஏன்பா சாப்பிட்டு வராத வந்துட்டியா, மயக்கம் வந்துடுதா அப்படின்னு கேக்குற. ஆமா, எங்க அம்மா இட்லி கொடுத்தாங்க, நான் மேகி தான் வேணும்னு கேட்டேன், எங்க அம்மா குடுக்கல, அதனால சாப்பிடாத வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். மிஸ் என்ன சொன்னா,
மேகி எல்லாம் சாப்பிட கூடாது, அது ஜங்க் ஃபுட்டுப்பா, நீ இட்லி தான் சாப்பிடணும், நீ ஏன் இப்படி கோச்சிங் வந்தேன்னு சொல்லிட்டு யாராவது ஃபுட்டு இருந்தா ஷேர் பண்ணுங்கோ அப்படின்னு கேக்குறா மிஸ். நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல? நாங்க கொண்டு வந்த ஃபுட்டு எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க கொண்டு வந்த ஃபுட்டு எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணினீங்க. அப்புறமா அவனுக்கு உடம்பு சரியா போச்சு. சரியா, இது மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அவன் ஏன் சாப்பிடாத வந்தான்? கோபத்தினால சாப்பிடாத வந்தான். அது மாதிரி கோபப்படக்கூடாது. பெரியவங்க சொல்றத கேட்கணும், அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். சரியா, இது மாதிரி கோபப்படாம தான் இருக்கணும். இப்ப அவனுடைய உடம்பு தானே கெட்டு போச்சு, சாப்பிடாத வந்தது. அதனால அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டு நடந்துக்கணும். இதுதான் இந்த கதைக்கு அறம் செய்ய விரும்பு 60 சினம். இந்த ரெண்டு கோயிலை நம்ம இப்ப இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். முடிஞ்சா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. HBA TV-ய மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.